அனைவருக்கும் மினி வணக்கம் கமாடிட்டி மார்க்கெட் பிளஸ் ஈக்யூட்டி மார்க்கெட்டில் இன்னைக்கு மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம் அந்த வகையில் ட்ரெண்ட் எப்படி இருக்கு எந்த ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி மார்னிங்கே சொல்லியிருந்தோம் அதாவது பட்ஜெட்டை முன்னிட்டு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டாக அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம் இப்போ அந்த வகையில் ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு இருபத்தி எட்நூறு கால் ஆப்ஷனும் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் புட் ஆப்ஷனும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தி மீடியில் எடுக்கணும் அப்படிங்கிறத கான்செப்டாக நம்ம சொல்லியிருந்தோம் சரி அந்த வகையில் சார்ட் நம்மளுக்கு எப்படி சப்போர்ட்டில் இருக்குது ட்ரெண்டு எப்படி இருக்குது ஸ்ட்ராங் பையா ஸ்ட்ராங் செல்லா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்த் எண்டு கடைசி நாள் இந்த ஜன்வரியோட கடைசி நாளில் கொஞ்சம் ரேஞ்சு போண்டாக இருக்கும் நாளைக்கு ட்ரெண்டு கிளியராக தெரிஞ்சிடும் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக ரேஞ்சு மூணு மார்க்கிட்டாங்கிறது இப்போ அந்த வகையில் இருபத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பது பிரேக் அவுட் ஆச்சுன்னால் கால் ஆப்ஷனுக்கு ஃப்ரிஃபரென்ஸ் கொடுக்கலாங்கிறது இன்றைக்கி மார்னிங் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அந்த வகையில் இப்போ ஃபை மினிட்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு பியோட் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஏடிஎக்ஸு சப்போர்ட் பண்ணிடுச்சு இப்போ இந்த இடத்துல இருபத்தொன்னு ஏழ்நூறுக்கு மேலே கால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போ நம்மளோட டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் இஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் செகண்ட் டார்கெட் இருபத்தொன்னு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று எட்நூறு கால் சரிங்களா இப்போ இருபத்தொன்று எட்நூறு கால் எங்கே நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு வந்து ஒரு பை சான்ஸ் கிடச்சிருக்கு எழுபத்தஞ்சில் பை கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஒரு ஹண்ட்ரட் வரைக்கும் போயிருக்கு சரிங்களா அப்போ மினிமம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசணுக்கு ஒரு ரிஸ்க் வந்து ஒரு டென் தௌசண்ட் எடுத்தோம்னாவே ஒரு போதுமான அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு மூணு லாட் நம்ம பை பண்ணுறோம் இப்போதைக்கு ஸ்டாப் லாஸை போட்டு நம்ம வெயிட் பண்ணலாம் டார்கெட்டு நூற்றி நாற்பது வரைக்கும் போகலாம் ஆனால் என்னென்னா மந்த் என்னில் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ப்ரீமியம் குறையுறதுக்கான சான்சஸ் மிக அதிகமாகவே அமைஞ்சிருது சரிங்களா அப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எவ்வளோ தூரம் பிரேக் அவுட் ஆனாலுமே ரேஞ்ச் போனில் இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து ப்ரீமியம் அந்தளவுக்கு கிடைக்காது அதனால தான் ஆஃப்டர் ஃபிஃப்டின் டேஸ் ரேஞ்ச் போனால் தான் இருக்கும் இதுவே நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு பையோ செல்லில் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும் சரிங்களா இப்போ அந்த வகையில் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துலேருந்து எடுக்கலாமா வேணாமான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு மூணு மணிக்கு மேலே நம்ம என்ட்ரி எடுத்து வச்சு வைக்கலாம் ஏன்னா நாளைக்கு எப்படி வேணாலும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் ஒரு பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் சரிங்களா அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்போம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஃபிஃப்டீன் டேஸ் நேற்று வந்து ஒரு செல் கன்ஃபார்ம் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பாயிண்ட் வரைக்கும் டவுன் ஆச்சு அதே மாதிரி மீண்டும் ஒரு பையாச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பாயிண்ட் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இருபத்தொன்று முந்நூற்றி முப்பதுலேருந்தே ஒரு பை சான்ஸ் தான் சரிங்களா அந்த இடத்துலருந்து ஸ்டில் கிட்டத்தட்ட இருபத்தொன்று தொள்ளாயிரம் வரைக்கும் போயிருக்கு அப்போ கண்டிஷன் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம கண்டிஷன் வந்துச்சுன்னா என்ட்ரி எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம சார் ஒரு மினிமம் ரிஸ்க் வைக்கிறோன்னா தாராளமாக ரிஸ்க் வைக்கலாம் அதே டைத்தில் ஒரு மூணு மணிக்கு மேலே ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறதுக்கு ஒரு ஒரு பாசிபிலிட்டி பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணலாம் சரிங்களா அதாவது புட் ஆப்ஷனும் எடுக்கலாம் கால் ஆப்ஷனும் எடுத்து வைக்கலாம் ஏன்னா நாளைக்கு எப்படி வேணாலும் மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம் இப்போ இந்த கண்டிஷனுக்கு பிரகாரம் காலுக்கு மட்டும்தான் நம்ம ஃப்ரீ ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் யூட்டி இப்போ பேங்க் நூட்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா இப்போ வந்து ஃபைவ் மினிட்ஸ்லாம் நம்ம செக் பண்ணலாம் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே கிரீன் நம்ம வந்து நாற்பத்தி ஆறு நூறுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணலாம் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ நாற்பத்தஞ்சு எட்நூற்றி எண்பது நாற்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஆனால் இந்த இடத்துல ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது சரிங்களா அப்போ இந்த கால் எப்படி சார் எடுக்கலாம்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக பைன்ச்சுக்கிறதுனால நம்ம எல்லாமே கிட்டத்தட்ட கமாடிட்டி கரன்சி ஈக்விட்டி எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான் அப்போ நிஃப்டியை அளவுக்கு ஆப்ஷன்ஸ் ஓகே அடுத்து பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ்ல என்னன்னா நாற்பத்தி ஆறு நூறு நம்ம வந்து கால் ஆப்ஷனுக்கு ஃப்ரீஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம் சரிங்களா இப்போ நாற்பத்தாறு நூறு எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்ப்போம் இப்போ நூற்றம்பது ரூபாயில நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு அதே டைத்தில் நம்மளுக்கு இன்னைக்கு பை எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னா எழுபத்தாறு ரூபாயில அதே மாதிரி இந்த மாதிரி டக்குன்னு பிரேக் அவுட் ஆகக்கூடாது இப்படி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் ப்ராஃபிட் வரலாம் மோஸ்ட் ஆஃப் தி டைம் பிரீமியம் குறைஞ்சிரும் அதாவது ட்ரேட் ஆகி மூவ்மெண்ட் கொடுத்ததுனா அது பெரிய அளவில் பிரேக் அவுட் டவுன் ஆகாது சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை வந்திருக்கு ஆனால் இங்கே ஏடிஎக்ஸ் வந்திருக்காங்கன்னா வரல அப்போ இந்த ட்ரேடிங்கை நம்ம அவாய்ட் பண்ணணும் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் செல்லிங் சரிங்களா இந்த இடத்துல நம்ம பை பண்ண முடியாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு இங்கே ஃபியூச்சரை வச்சு பார்க்கும் பார்த்ததில் நாற்பத்தாறு நூறுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பைன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ இங்கே பிரேக் அவுட் ஆச்சு இப்போ தான் நம்மளுக்கு வந்து பைக் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம் நாற்பத்தாறு நூறுங்கிறது ஒரு ஆப்ஷன் எடுக்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான பாயிண்ட் மினிமம் ரிஸ்க் வைங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ நிஃப்டி பேங்க் பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் பைல தான் இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு நம்ம பார்க்கலாம் இப்போ கோல்டை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்ம செக் பண்ணும் பட்சத்தில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பரன்னு கிரீன் ஏடிஎக்ஸ் எல்லாமே ஓகே தான் இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபை ஃபிஃப்டின் மினிட்ஸ்லேயும் ஒரு டைம் செக் பண்ணிடுவோம் இப்போ ஃபிஃப்டின் மினிட்ஸில் இன்னும் வந்து சூப்பரெண்டு மாறல் சரிங்களா அப்போ எதுக்கு மேலே சார் நம்ம பையாகும் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா இப்போ கிட்டத்தட்ட நாற்பத் இருபதாயிர ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு பை பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தேழுங்கிறது இங்கே இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் அதே டைத்துல இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா நமக்கு ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து நல்லா ஸ்ட்ராங் செல்லிங்கில் இருக்கு சரிங்களா அப்போ செல்லிங்கில் இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாது திருப்பி மீண்டும் பை ஆகணும் இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னா பை பண்ணிக்கலாம் டார்கெட்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தாறு சரி வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் சரி ஒருவேளை செல் பண்ணலாமா சார்னால் செல்லுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக தான் நம்ம பார்க்குறோம் சரி வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூடாயில் இப்போ கூடாயில் பொறுத்தவரை ஆறாயிரத்து நானூற்றி நாற்பதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பை சான்ஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ ஃபிஃப்டி மினிட்ஸில் வச்சு பார்த்தோம்னா கண்டிஷன் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது ஏடிஎக்ஸ் ஓகே சூப்பர் டென் எல்லாமே கண்டிஷன் இருக்கு அடுத்து ஃபைவ் மினிட்ஸில் நம்ம செக் பண்ணுவோம் ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் கண்டிஷன் இருக்கா இங்கே சூப்பர்டண்டு கிரீனில் இருக்குது ஏடிஎக்ஸ் செல்லில் இருக்குது அப்போ அவுட் ஆகணும் ஆறாயிரத்தி ஐநூறுக்கு மேலே போச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் நம்ம வந்து எப்பயுமே பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம் எப்பயுமே ஆரம்பத்தில் என்ட்ரி எடுக்கணும் கடைசியில் போயிட்டு என்ட்ரி எடுக்கக்கூடாது சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஆறாயிரத்தி ஐநூறுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம் சரி ஒரு செல்லுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாமா சார்னால் செல்லுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான் இப்போ எவ்வளோ தூரம் இறங்கினாலுமே மீண்டும் பையாயிரும் மார்க்கெட் அதனால் இப்போ இதை ப்ரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம் தான் நம்ம டாலரில் நம்ம பார்க்குறோம் இப்போ கூடாயிலோட டாலரில் எப்போ இப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தா நமக்கு வந்து ஏறுமா இறங்குமாங்குறதை நம்ம பார்ப்போம் இப்போ கூட டாலர் வந்து பார்த்தீங்கன்னா டப்ளியூடிஐ இந்த இடத்துல ரெட்டில் இருக்குது ஏடிஎக்ஸு பயில் இருக்குது அப்போ சூப்பர் ரெண்டு கிரீ நான் அப்புறம் பை சான்ஸு எடுத்துக்கலாம் அடுத்து நேச்சுரல் கேஸ் இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சூப்பர்ட் ரெண்டு ரெட்டு பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல்லிங் ஆகும் சரிங்களா அப்போ இன்றைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டைத்தில் நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு லாஸ் ஆகிடக்கூடாது அது ரொம்ப கவனமாக இருக்கும் சரிங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஃபுல்லாகவே இந்த இடத்துல ரேஞ்ச் போகணும் ஒரு பையிங் வால்யூம் வர மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது நாளைக்கு நம்மளுக்கு கிளியராக ட்ரெண்ட் கிடச்சிரும் சரிங்களா அப்போ ஃபிஃப்டின் மினிட்ஸை வச்சு பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு இதை அவுட் ஆச்சுன்னா நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் ரெண்டு புள்ளி பதிமூணு பிரேக் அவுட் ஆச்சுன்னா தாராளமாக ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி செல்லுக்கு ஒரு வாய்ப்பு சார் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகணும் அதாவது ஜீ ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சு இப்போ அதை தான் நம்ம வந்து பார்த்திங்கனா நேச்சுரல் கேஸ் நம்ம இங்கே நம்ம செக் பண்ணிடலாம் நம்மளோட இந்தியன் மணியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம ஆட் பண்ணிடுவோம் நூத்தி எழுபத்தி மூணுல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சரி இது என்ன பண்ணலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பை சான்ஸ் அப்படின்னு வச்சு பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா தாராளமா நீங்க பை பண்ணிடலாம் செல்லுக்கு ஒரு வாய்ப்புனா நூத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு கீழே அது கடையில நீங்க என்ட்ரி எடுக்க வேணாம் இப்போ இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் ரேஞ்ச் போனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மேபி ஒரு பை ஆகிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா பெரிய லெவலே இறங்கிருச்சு இங்கேருந்தே கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி மூணுலேருந்து இறங்கிடுச்சு இந்த இடத்துலேருந்து ஒரு பை சான்ஸ் அமையிறதுக்கு ஒரு சான்சஸ் மிக அதிகமாக இருக்குது அதாவது பையிங் வால்யூம் வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்ல ஒரு விஷயம் நேத்தல் கேஸில் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது நேத்தல் கேஸில் பெரிய லெவலில் நம்ம ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணணும் புக் பண்ணணும் சரிங்களா அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ப்ராஃபிட்டுங்கிறது ஒரே சிங்கிள் ரேட்லேயே பெரிய அளவில் ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி தௌசண்ட்ங்கிறது கூட நம்ம எடுக்கலாம் நேச்சுரல் கேஸ்லேயே எடுக்கலாம் அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது அதை நம்ம மிஸ் பண்ணிட வேணாம் சரிங்களா தொடர்ச்சி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக பையன் என்னோட வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்க டிசிப்ளாக நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணால் போதும் நாளைக்கு மந்த் ஆரம்பம் நாளையிலேருந்து கொஞ்சம் கவனமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஒரு பெரிய லெவலில் ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் அமையும் வாழ்த்துக்கள் நன்றி